ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் பார்க்க போகிறோம் லத்தி அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். டீசர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவ். எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல நடக்கிற கதை, அந்த மாதிரி கதைலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பில்டிங்கில் இங்கே போய் மாட்டிக்கிறாங்க ஒரு பையனோட, அதில் அங்கேருந்து அந்த கூன்ஸ் அடிச்சுட்டு வெளியே வரது தான் கதை அப்படி நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை தெரியல, வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1, கோ. நடக்கிறது வெறும் சம்பவமா இருக்கக்கூடாது. இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு எத்தனையோ பேரு இங்க நடந்ததை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். பயங்கர ஆக்சனா இருக்கு. எந்த போலீஸ் என் பிள்ள மேல கைய வச்சது? கான்ஸ்டபிள் முருகானந்தம், கிரேட் 1. ஏய் ராசு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க அப்பா ஸ்கூலுக்குள்ள வரட்டுமாடா? அப்பா நீ ஸ்கூலுக்குள்ள வரணும்னா போலீஸ் ட்ரெஸ் போட்டு தான் வரணும். அதான் லத்தி பிஜிஎம் யா பா, லத்தி ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் ஐடியா. ஹே, டிக்கெட் அடிலாம் உண்மைய கக்கணும், அடிச்சு புளைய. சிக்னேச்சர் ஸ்டைல் அது. சம வயலன்ஸ் தான். என் பிள்ளைய தூக்குனவன் எனக்கு வேணும். பிஜிஎம் சரியா இருக்கியா? யுவன் சம்பவம் டே, சரியான புள்ள புத்தி. ஆமா, ஒரு பேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க லைட்டா. ஏ, லைட்டிங்ஸ்லாம் சூப்பர் பா. பப்ளிக் பிரச்சனை நோ மேக்கப் யா. நம்மள மாதிரி போலீஸ் பிரச்சனை யார் யா போவா? லைட்டிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க பா. ஓகே, மாரி ஆளுங்க கைல லத்தி கொடுத்து அடிக்க சொன்னா அது எங்களுக்கு உயர் அதிகாரி கொடுக்கிற ஆர்டர் இல்லடா, ஆஃபர். ஓகே, ஆக்சன் பாக்டா இருக்கு. பையனோட அந்த பில்டிங்ல மாட்டிக்கிறாரு ரைட்டு. ஓகே, ஃப்ரம் டிசம்பர் 22. ஆ, டிசம்பர் 22. இது என்னப்பா கரெக்டாக போடணுப்பா? 22 டிசம்பர் 22 போட போகிறாளப்பா. வருஷமும் 22, டேட்டும் 22. எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஸோ டேட்டு 22 அதான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லாக நான் சில ட்வீட்ஸ் பார்த்தேன் நேற்று நினைக்கிறேன். 22 டிசம்பர் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ரிலீஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது, பயங்கர ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. பட் என்னென்னா, பீஸில் நடந்த அதே ப்ராப்ளம்ஸ் இந்த படத்துக்கு நடந்துருக்கூடாது. என்னென்னா, அந்த ஒரே ப்ரெமிஸில் படம் நடக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது, பட் அதுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், அந்த கான்ஃப்ளிக்ஸ் தான் அங்கே ரொம்ப முக்கியமே. அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதா ரொம்ப கஷ்டமே. ஸோ அதே டேரக்டர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காருந்தான் நான் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அந்த படம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரே இடத்துல படம் எடுக்கிறது வந்து தப்பு இல்லைங்க, பட் அதுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் கன்வின்சிங்காக அந்த ஒரே இடத்துல நடக்கிறது. ஸோ அப்போ தான் வந்து அது பயங்கர பேங்கராக இருக்கும். பட் நல்ல வைப்ஸ் இருக்குது படத்தில், வெயிட் பண்ணி பார்ப்போம். பயங்கர ஆக்ஷன், ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஷால் சார் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற அந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. ஸோ யுவன் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. கலர்ஸ், சினிமோட்டோகிராஃபி, மேக்கப், அந்த கண்ணுப்பா, அந்த கண்ணாடி வாங்கலாம் வேறு மாதிரி மேக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த கலரிங்ஸ், டிஐ ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கர டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் இதோட அவுட் புட் இருக்குது. இந்த படத்தோட ஃபைனல் வேர்டிக்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கேஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.